ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு டின்டு பர்த்டேக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் பிளாக் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஃப்ரிட்ஜ் வந்து லைட்டா கிளீன் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலி கொஞ்ச நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜில் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு, அப்பப்போ தேவைக்கு அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் நிறைய நாள் அப்புறமா சூப்பர் மார்க்கெட் போய் கொஞ்சம் திங்ஸ் காயெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜு வந்து டீப் கிளீனிங் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கு வெஜ்ஜு தான் பண்ண போகிறேன். வெஜ் பிரியாணி பன்னீரில் மஷ்ரூமில் ஸ்டார்டர் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா உரிக்கிறது, அது மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. ஸோ எப்படி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை, ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிளான் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி ரெடி ஆகலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த பிக் டே அன்னைக்கு ரொம்ப டென்ஷன் இருக்காது, நம்ம பிளான் பண்ணுறதை கரெக்டாக முடிச்சிடலாம். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வெறுமே மாதுளை பழம், அதுக்கப்புறமா ஒரே ஒரு லெட்டஸ் லீவ்ஸ் மட்டும்தான் இருக்குது. மாதுளை பழமும் இன்னைக்கு காலையில் அம்மா கொடுத்தது, மற்றபடி எந்த காயும் இல்லை. ஸோ இன்னைக்கு நிறைய காய் நிறையவும் வாங்க போகிறதில்ல, நாளைக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன். ஒரு முறை லைட்டாக தொடச்சிக்கலாம் ஃப்ரிட்ஜை. இப்போ ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கிளீனிங்கும் கண்டிப்பாக முக்கியம். ஸோ அது வந்து நான் நேற்றுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிச்சம் கொஞ்சம் வேலை இருந்தது, அதாவது வாஷிங் மிஷினில் ரெண்டு லோட் துணி போட வேண்டியது இருந்துச்சு, வாஷ் பேசின் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம் க்ளீன், இது மூணுமே வந்து பாக்கி இருக்குது. ஸோ நான் அது எல்லாமே வந்து என்னென்ன வேலை பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து எதுவுமே மிஸ் ஆகாது, உங்களுக்கும் ஒவ்வொன்றும் முடிக்க முடிக்க என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இது ஞாபகம் இருந்ததுனால காலையிலே வாஷிங் மிஷின் வேலைலாம் முடிச்சிட்டோம், துணியெல்லாம் எடுத்தாச்சு, அதை மடக்கி மட்டும் வைக்கணும். அது போக பெட் எல்லாமே பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சாச்சு. ஸோ க்ளீனிங் வேலை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்குள்ளே இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம க்ளீனிங்காக நம்ம டைம் வந்து ஒதுக்க வேண்டாம், கொஞ்சம் ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து நாளைக்கு என்ன மெனுன்னு நான் ஃபஸ்ட்டே எழுதி வச்சிட்டேன். ஸோ நீங்களும் வந்து என்ன மெனுங்கிறத ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வெஜ் பிரியாணி, அப்புறம் ரைத்தா, மஷ்ரூம் 65, பிரியாணிக்கு கத்திரிக்காவை போல் அது, ரவா கேசரி, அப்புறம் ஏதாவது ஒரு டெசர்ட் பண்ணணும், பன்னீர் டிக்கா, அதுக்கு மின் சட்னி, அப்புறம் ஒரு ஆனியன் சாலட் மாதிரி ஒன்று பண்ணணும், இதெல்லாம் தான் எழுதி வச்சுருக்கேன். இது போக ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலை என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும், புதினா கிள்ளி வைக்கணும், அப்புறம் கேக் பண்ணணும், அப்புறம் ட்ரிங்க் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலை. ஸோ நம்ம எழுதி வைக்கிறதுனால ஒன்று நமக்கு ஈஸியாக இருக்கும், செகண்ட் மறந்துட மாட்டோம் என்னென்ன பாக்கி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு விஷுவலாக பார்க்கும்போது தெரியும். அடுத்தது வந்து நம்ம டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்போம். எழுதி வச்சிருக்கிறதுனால ஓகே இதுக்கு இவ்வளோ டைம் ஆகும், அடுத்து இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும், நமக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதுதான் அடுத்த டிப். இப்போது நான் ரெடி ஆகிட்டு நம்ம கடைக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கடை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மாமாத்துலேருந்து இந்த ரைஸ் வண்டர் வாட்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க. இது வந்து எதுக்குன்னா நம்ம சிக்கி எடுக்கிறதுக்கு சீரம் மாதிரி கிட்டத்தட்ட. இதில் வந்து ரைஸ் வாட்டரும் கெரட்டினும் இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது என்னென்னா, 7 செகண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக உங்கள் ஹேர் வந்து சிக்கிலிருந்து டீடேங்கிள் ஆகிடும் அப்படின்னு. அது வேறு கவுண்ட் டவுனோட நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படி என்ன தான் அந்த அவங்க சொல்லியிருக்க டைமில் வந்து அது ஒர்க் ஆகுதான் செக் பண்ணணுங்கிறதுக்காக நான் 2 முறை செக் பண்ணேன். ஓகேங்களா? ஒன்று வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா தலை குளித்தேன். எப்படி இருந்தாலும் குளிச்சதுக்கப்புறம் சிக்காகும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா என் தலையில் நான் தலை குளிச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கு இருக்குது, ரொம்ப இல்லை, பட் இங்கே பாருங்கள் கொஞ்சம் சிக்கு இருக்குது. இதே இது தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை வாராமல் சிக்கு எடுக்காமல் அப்படியே குளிச்சுட்டு இந்த வாட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. பட் நீங்கள் ஓரளவுக்கு தலையை வாரிட்டு குளிச்சதுக்கப்புறமா வெட் ஹேர்லையும் யூஸ் பண்ணால், நீங்கள் ட்ரை ஹேர்லையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த ப்ராடக்ட் கொஞ்சமாக எடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, ஸோ எடுத்துட்டு நான் தலையில் வந்து இப்படி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டு, ஆனால் செம்ம வாசனை, இது ஏதோ ஒரு ப்ராடக்டோட வாசனை, பட் எனக்கு என்னென்னு தெரியலை. ஓகே, இப்போ அவங்க சொல்கிற மாதிரி 7 செகண்ட்ஸ் நம்ம விட்டுடலாம். 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஆக்சுவலி சிக்கு போகுது போகுது ஆனால் ஒன்று ரெண்டு இடத்துல லைட்டாக அப்படியே ஸோ ரொம்ப சிக்கே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சீப்பு வச்சு வரும்போது வந்துடும். பட் கண்டிப்பாகவே வந்து எஃபெக்டிவாக இருக்குது, ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கையை வந்து மாட்டலை, அந்தளவுக்கு சிக்கு எடுத்துருக்கு. இன்னொன்று என்னென்னா ஸ்மூத்தாக இருக்குது, அதை ஒரு சீரம் அப்ளை பண்ணால் எப்படி ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஒரு நல்ல வாசனை இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சுனிதா 2021ங்கிற கூப்பன் கோடும் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா மாமாஅர்த் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கோங்க, 20% ஆஃப் கிடைக்கும். அது போக மாமாஅர்த், அமேசான், நைகா இந்த வெப்சைட் எல்லாத்துலேயுமே இது இருக்கும். அண்ட் முக்கியமாக மாமாஅர்த்ல இருந்து நம்ம வாங்குற ஒவ்வொரு ஆர்டருக்குமே ஒரு பிளான்ட்டை வந்து லிங்க் பண்ணுவாங்க. ஸோ நமக்காக ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணுவாங்க, அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ 2025க்குள்ள 1 மில்லியன் ட்ரீஸ் வந்து அவங்க நடப்போறாங்க. இன்னொன்று வந்து இந்த ப்ராடக்ட் வந்து டாக்ஸின் ஃப்ரீ, பாரபன், சிலிக்கன் ஃப்ரீ. ஸோ அது ரொம்பவே நல்லது, நமக்கு மட்டும் இல்லை என்வாயன்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் ப்ளஸ் மாமாஅர்த் ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி. இப்போ குவிக்காக கடைக்கு போயிட்டு வந்து நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு மற்ற ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளேயும் எப்படி இருந்தாலுமே நமக்கு கண்டென்ஸ்ட் மில்க் தேவைப்படலாம். ஸோ ரெண்டு பாட்டில் மட்டும் எடுத்துக்கிறேன். அது போக கொஞ்சம் மலைப்பூண்டு இருக்கான்னு தேடிட்டுருக்கேன், ஏன்னா நமக்கு கொஞ்சம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் வாங்கியாச்சு, இன்னும் ஒரு சுற்றி சுற்றிட்டா நமக்கு எதையாவது மிஸ் பண்ணிட்டேனா கூட ஐடியா வரும், அதனால சுற்றிட்டுருக்கேன். நான் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, ஒருத்தையால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க. நான் சொன்ன பலூன் வாங்கிட்டு வந்தேன் பாப்பாவும் பர்த்டேக்கு க்ளோ பண்ணுறதுக்கு அப்படின்னு, அவளுக்கு வெயிட் பண்ண முடியல பாக்குறதுக்கு. சரி இப்ப என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிச்சிடுறேன். சரி சரி குட்டி, ஆக்சுவலி எனக்கு இது பிரிஞ்சிக்கு தேவையான காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் அது மாதிரிலாம் வாங்கினேன். அப்புறம் பன்னீர் வந்து ஸ்டார்டர் பண்ண போறேன் டிக்கா மாதிரி, அதுக்கு பன்னீர் நிறைய வாங்கினேன். அப்புறம் மஷ்ரூம் ஒரு பேக் தான் எனக்கு கிடைச்சது, ஸோ அது வாங்கியிருக்கேன். அப்புறம் பிளேட் நில்லு செல்லு குட்டி, நில்லு நில்லு. அப்புறம் பிளேட் வந்து ஆக்சுவலி நாளைக்கு 15 பேர்கிட்ட இருக்கோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து. ஸோ அதுக்காக இந்த சாப்பாடு பிளேட் ஒன்று, அதாவது சாப்பாடு பிளேட்டு, அதுக்கப்புறமா இந்த சைட் டிஷ் பிளேட் ஒன்று வாங்கினேன். இது போக பர்த்டே டெக்கரேஷனுக்காக இது இந்த ஃபேன்ஸ் இருக்கும்ல, பேப்பர் டெக்கரேஷன் இது மாதிரியில் இது ஒரு பேக் வாங்கினேன். நீ எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த டிசைன் பண்ணோடனே கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலி ப்ளூ தீம் தான் நாளைக்கு, நான் சொன்ன மாதிரி அவளுக்கு ப்ளூ ட்ரெஸ், அதனால மெட்டாலிக் ப்ளூ அண்ட் ஒயிட் காம்போவில் இந்த பலூன் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு நினைக்கிறேன் அவளுக்கு, இவ்வளோ அதாவது டெடிக்கேட்டடாக அவளுக்குன்னு வாங்கி டெக்கரேட் பண்ணுறது அப்படி தானே இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கோமா, திங்ஸ் வாங்கியிருக்க மாட்டோம் இருக்கிறத வச்சு. ஆமாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்களே தான் டெக்கரேட் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக மறந்துடுவோம், நீங்களே போய் தேடி பார்த்து. இல்லை நான் இப்போலாம் கொடுக்குறேன், நீ திரும்ப திரும்ப அதே சொல்லாத. 0 to 12 அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் அவங்களோட ஃபோட்டோ, அவன் என்னென்ன பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு இது பேப்பர் மாதிரி போட்டு அதெல்லாம் வந்து ஒட்டி வச்சிருந்தோம். அப்புறம் டெக்கரேஷன் ஃபுல்லாக நாங்களே பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க, ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருக்காது, பட் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஐடியாஸ் கிடைக்கலாம். ஸோ அந்த திங்ஸே எடுத்து எடுத்து வச்சுருந்தோம் இத்தனை வருஷம், அப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வருஷமே இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். அப்புறம் பலூன் க்ளோ பண்ணுறதுக்கு 2 வாங்கினோம், ஒன்று போதும்னு நினச்சேன், எப்படியும் நம்ம நம்மளை வந்து பண்ண விட மாட்டா, அவளே எடுத்துருப்பா, அதனால சரின்னு சொல்லிட்டு 2 வாங்கினேன். மாஸ்க் நிறைய தேவைப்படுது, அதனால வாங்கினது. இது போக செல்லக்குட்டி ஒரே நிமிஷம் இல்லைங்கடா. அப்புறம் கொஞ்சம் ஹேர் பேண்டு வாங்கினேன் சின்னத்துக்கு. அப்புறம் இந்த 5 கேண்டில் ஒன்று வாங்கினேன். ஆமாம், அது போக நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கினேன். டிண்டுக்கும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் நாளைக்கு யாரை பார்க்க போகிறோம் டிண்டு? பாலமாமா வீட்டுக்கு வராங்க. நம்ம யாரை பார்க்க போகிறோம், யாரை பார்க்க போகிறோம் அது சொல்லு. ஆமாம், வர்ஷினி பாப்பாவை பார்க்க போகிறோம்.
ஈவினிங் போல் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து உங்கள் இன்வாஸ்லாம் வீடியோவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கோவிட் டைமுங்கிறதுனால அப்போ தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ கோவிட் டைமில் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அவங்க இருக்க ஏரியாவிலலாம் வந்து நிறைய பாசிட்டிவ் கேசஸ் இருந்துச்சு. செல்லுக்குட்டி ஒரு நிமிஷம். மோரோவர் என்னோடய மாமியார் வந்து வேக்சினேஷன் போடல, வீட்டுக்குள்ளவே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சேஃப் இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக தான் அவங்களால வர முடியல. பட் நாங்கள் இங்கேருந்து போயிட்டு தான் இருக்கோம், பட் வீடியோஸ் எடுக்க மாட்டோம். சரி, நாளைக்கு இப்போ பர்த்டே இருக்கும், ஈவினிங்காக போயிட்டு வரலாம், எல்லாம் இங்கே செலிப்ரேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதனால வருஷ பாப்பாவுக்கும் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம், அது போக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட ஷாப்பிங் ஹால். என்ன குஷி, சரி வேற என்ன வாங்கினேன். ஆ, அதுக்கப்புறமா கொஞ்சம் டிட்டர்ஜென்ட், அதுக்கப்புறம் ஹார்பிக், அது மாதிரி கொஞ்சம் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு உரிக்க வேலையை ஆரம்பிச்சு போகிறேன். பூண்டு வந்து எனக்கு மலை பூண்டு கிடைச்சது, நல்ல வேலை கொஞ்சம் நிறைய ஒரு கிலோ கிட்ட வாங்கிட்டேன். ஏன்னா அது உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்கியிருந்தேன். ஸோ அதை உரிச்சிட்டு ரெடி பண்ணிட்டு கூட ஒரு டீ குடிக்கலாமான்னு யோசிச்சிருக்கேன். எடுத்து வச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சிட்டேன், அதை நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சிக்க போகிறேன். அப்புறம் பூண்டும் இங்கே நிறைய உரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன், முழுசாக நமக்கு எதுக்காவது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சியும் அதே மாதிரி தான், இங்கேயும் கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன். இதெல்லாமே கழுவிடணும். இஞ்சியும் தனியாக வந்து தோல் உரிச்சதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி இந்த பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். முழுசாக இருக்கிற இஞ்சி பூண்டு வந்து நல்லா கழுவி இப்படி டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்புறமா இதையும் பாட்டிலில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜுள்ளே வச்சிடலாம். அது போக நான் வந்து இன்றைக்கி கேக் பண்ணிடலாம், ஃப்ராஸ்டிங் வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் சுகர் அரைச்சேன், மைதாலாம் எடுத்து கொட்டி வச்சுட்டேன், இவ்வளோ இவ்வளோ தேவன் மெஷர்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேன். எனக்கு முட்டை இல்லை வீட்டில், அது ஞாபகமே இல்லை. அம்மா கிட்ட கேட்டால் அம்மா கரெக்டாக இன்னைக்கு முட்டை தோசை செஞ்சாங்களாம் நைட்டு, முட்டை காலி ஆயிடுச்சு வயிற்றுக்குள்ளே இருக்கு, எப்படி மறந்தனே தெரியல. நாளே நாளை முட்டை தான் இருக்கு, ஆனால் எனக்கு 6 முட்டையாவது வேணும். சரி, அதை காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. நான் ரிப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தா என்கிட்ட லெமனும் இல்லை, வினிகரும் இல்லை, ஆனால் சுகர் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் மூடி வைக்க போகிறேன், நாளைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இதில் வந்து மைதா எல்லாமே கொட்டி வச்சுருக்கேன் நான். அதனால் கடையில் கட கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம கேக் செஞ்சிடலாம். அது போக இங்கே ஹால் பாருங்கள், கொண்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜுள்ள வச்சுட்டேன், ஆனால் மற்றபடி இதெல்லாம் இன்னும் ஒதுக்கலை. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிற போகிறேன். சுதர் காலை எழுந்திரிக்கும் போது கிளீனிங் வேலை இருக்காது, நம்ம பிளான் பண்ணபடி எல்லாமே முடிச்சிடலாம். டைம் இப்போவே வந்து 10:45 ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் 10:45 நான் வந்து பெட்டுக்கு போகணும்னு யோசிச்சிருக்கேன், அப்போ தான் ஒரு 11:00 ஆகுது தூங்குவேன். இப்போ குவிக்காக நான் வந்து க்ளீன் பண்ணிடுறேன், நீங்களும் பாருங்கள். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷனாக இருக்கும் இது. சரி, நான் அப்படியே இங்கே உட்காந்து சிங்கம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறான்றதை எடுக்கிறேன். அப்படியே நீங்கள் வந்து சிங்கம் போகணும் பாருங்க. ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன், அவள் தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டான், அதனால தான் பண்ணியிருக்கேன். சிங்கம் இதில் வந்து டின் டூக்கு டெக்கரேட் பண்ணுற ஐட்டம், அப்புறம் பர்த்டேக்கு சாக்லேட்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த பேஸ்கெட்டில் போட்டு போகிறேன். அதுக்கப்புறமும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும். அப்புறம் இந்த பாத்ரூம் சப்ளைஸ் அது எல்லாமே கொண்டு போய் சிங்க் கீழே வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டா வீடு க்ளீன் ஆகிடும். ஏன்னா நேத்திக்கு தான் தொடச்சேன், ஸோ இன்றைக்கி நான் தொடக்க போகிறதில்ல. மோரோவர் என்னெல்லாம் பெண்டிங் ஒர்க் இருக்குது, நாளைக்கு எந்திரிச்சு என்னென்ன வாங்கணும், என்னென்னலாம் பண்ணணுங்கிறத அந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். நான் இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. பாத்திரம் கழுவுற வேலை இருக்கு, அது யார் பண்ணுவா சொல்லுறா? நான் இப்போ போய் எந்த சேனலுக்கு வீடியோ எடுத்துருவேன், அதுக்கப்புறம் வரும்போது டயர்டாக இருப்பேன். வயசாயிடுச்சு, குனிஞ்சு நிமிர்ந்தாலே மூச்சு வாங்குது. வயசாகல, நம்ம குனிஞ்சு நிமிர்றதே கிடையாது, அதனால அப்படி ஆகுது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஓகேவா? சரி, அந்த நேந்திரம் பழம் மீதி எங்கே தாண்டி இருக்கு? நேந்திரம் பழம் வாங்கினதே நமக்கு இல்லை, கோழிக்கு.
கோழிக்கு நேந்திரம் பழம் ரொம்ப பிடிக்குது ப்ளஸ் அதுக்கு ரொம்ப நல்லதும் கூட போல அம்மா வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன விரும்பி சாப்பிடுது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நம்ம கோழிக்கு பிடிச்சது வந்து நேந்திரம் பழமும் கொத்தமல்லியும் ஒரு நாளைக்கு கொத்தமல்லி இல்லைன்னு அதுவும் கொத்தமல்லி இல்லைன்னு அம்மாட்ட போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு வாங்கிட்டு வந்தது தான் கையில் இருக்கு எப்படி அதை கவனிச்சதுனே தெரியல ஓடி வந்து குதிக்குது என் கையிலேருந்து நான் எப்பவுமே எனக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா டாக் வந்து திரும்பி வாழாட்டும் நம்மகிட்ட அன்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டாக் ரொம்ப பிடிக்கும் வேறு எந்த அனிமல்ஸும் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவங்களாம் சொல்லுவாங்க கேட்டெல்லாம் நல்லாவே வந்து தேய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்னோடய ஒப்பீனியனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் இல்லை இல்லை டாக் மட்டும்தான் வந்து லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு ஆனால் கோழியே வந்து இவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணும் ஏன்னா நிஜமாக அது வந்து ரொம்ப பாசமாக வந்து தடவி கொடுக்கணும் பேர்ட்ஸ் எல்லாமே மீனாட்சி அம்மா வீட்டில் அந்த பேர்டு பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஷாக்கு எனக்கு என்னன்னா கண்டிப்பாக ஒரு பேர்டும் வாங்கி கொடுக்கணும் டின்ட்டுக்கு டின்ட்டுக்கு ஒரு கம்பெனியாக இருக்கும் அது அந்தளவுக்கு அது பழகிடுச்சு இங்கேயும் உட்காந்து செயினை கடிச்சிக்கிட்டு இப்படியே விளையாடிட்டே இருந்துச்சு எல்லாமே வாயில்லா ஜீவன்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட் இல்லை இல்லை நான் ஆக்சுவலி சில பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் டாக் வந்து வாங்கலாம்ல அடாப்ட் பண்ணலாம்ல அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆர் 1 இயர் இருக்கும் 1 இயராகவே அந்த பேச்சு போயிட்டே இருக்குது என்கிட்ட இருந்த பப்பி வந்து இறந்துட்டான் ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சு ஆக்சுவலி இன்னும் மீண்டு வரல பட் இப்போ தான் வந்து ஓகே இன்னொரு டாக் நம்ம அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே எனக்கு வந்திருக்கு அதாவது ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கரெக்டாக ஒரு 1-2 வேலைகள் இருக்குது அதை முடித்த உடனே கண்டிப்பாக ஒரு டாக் அடாப்ட் பண்ண போகிறோம் நான் வந்து இன்ஸ்டாவில் ஒரு 2-3 பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஒரு டாக் நான் வாங்கிடுவேன் எத்தனை பேருக்கு வந்து அதை ரிலேட் பண்ண முடியுது நீங்கள் வந்து டாக் லவர் இல்லை பெட் லவர் உங்களோட பெட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு ஒரே ஸ்டோரி கேட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் டின்ட்டு வந்து தூங்கும்போது இவங்க கிட்ட சொல்கிறா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிக்கிறாங்களாம் அவளுக்கு பர்த்டேன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்களாம் கிஃப்ட் வைக்க சொல்லியிருக்கா இவங்க கிட்ட பூண்டில் குட்டி குட்டி பூண்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரசத்துக்கு அப்படியே இடித்து போடலாம் ஸோ உரிக்கிறதுக்கு நீங்கள் எப்போ பூண்டு வாங்கினாலும் இப்படி பிரித்து வச்சுருங்க அப்போ அது ஈஸியாக இருக்கும் இன்னொன்று பூண்டு எப்போவுமே முழுசாக வைக்காமல் இப்படி ஒத்தொத்தியாக உடச்சி வச்சோன்னா அது ஈஸியாக சீக்கிரமாக காஞ்சு உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமும் கெட்டு போகாது இது ஒரு குட்டி டிப்பு உங்களுக்கு ஏ கீழே இருக்கிற பூண்டை எடுத்து அப்படி க்ளீன் பண்ண நேரத்தில் ஒரு டிப்பை சொல்லிட்டு பயமாக கலகிறேன் எப்போ இப்போ தான் கூகுள் பண்ணி பாங்கிறேன் எப்போ கூகுள் பண்ண பாப்பா புதுசு மாதிரியே ஸோ அந்த செக்ஷன் மட்டும் இவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ இங்கேயும் ஒரு டிப் தான் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் வேலையை வந்து ஹெல்ப் கேளுங்க வீட்டில் யார் இருந்தாலும் என் வீட்டில் யாராவது இருக்கீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் அதனால சேவ் ஆகும் அந்த 10 நிமிஷம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன் தூங்குவேன் ஸோ வீட்டில் இருக்க யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்க வேலையை வந்து பிரிச்சுக்கோங்க ஓகே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இங்கே வந்து கேக் பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாண்ட்விச் மேக்கர் வந்து தொடச்சி வச்சுருக்கேன் காஞ்சதும் உள்ளே வச்சிடலாம் பாத்ரூமும் கழுவியாச்சு பாட்டில் எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் ஸோ தட் காலையில் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம் நம்ம அது போக நாளைக்கு என்னென்ன வாங்கணுங்கிறத இந்த ஒரு பேஜில் எழுதி வச்சுருக்கேன் அது போக எவ்வளோ அரிசி பண்ணணும் அதுக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி அது எல்லாமே வந்து எழுதி வச்சுருக்கேன் அப்புறம் என்னென்ன ரெசிபி ஃபஸ்ட்டு பண்ணணும் அந்த ஆர்டரில் எழுதி வச்சுருக்கேன் ஸோ தட் பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும் இது போடுறதுனால ரொம்ப என்ன சொல்கிறது சில பேருக்கு வந்து இப்படி எழுதி வைக்கும்போது எதையும் மிஸ் பண்ணிட மாட்டோம் ஏன்னா நான் இப்போ பாருங்கள் இவ்வளோ பிளான் பண்ணிகிட்டே நான் வந்து 2 விஷயம் இல்லை வீட்டில் எதுவுமே இப்படி எழுதாமல் இருந்தேன்னா என்னோடய கேரக்டர் அது கேரக்டர் இல்லை எனக்கு வந்து அந்தளவுக்கு ஞாபகம் இருக்காது எழுதி வச்சு அப்புறம் விஷ்ணுவோட அப்பா வந்து உன்னை சிட்டுன்னு கூப்பிடுவாரு
அப்படி ஒரு டைப் நான். ஸோ காலைல சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லாத்தையும் பிளான் பண்ண மாதிரி முடிச்சிட்டேனா ஹாப்பி. எனக்கு என்ன பொறுத்திருக்கு 11 o'clock நான் முடிச்சிட்டேனா எல்லாரும் 11 o'clock வரும்போது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளும் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக விலாக் எடுப்பேன். யார் யார் வரா, என்ன நடக்குது, டின்ட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் விலாகில் கவர் பண்ணுறேன். இப்போவே வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ இல்லை எத்தனையோ நாளைக்கு முன்னாடியே வந்து கவுண்ட் டவுன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளோட ஃபேம் பேஜ்லேருந்து. இது வரைக்கும் நான் நம்மளோட ஃபேம் பேஜ் பற்றி எந்த வீடியோலையும் சொன்னதில்லை. ஏன்னா எனக்கே வந்து டூ ஐ டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ லவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா டின்ட்டோட பர்த்டே அப்போத்துலேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்குன்னு ஒரு வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு 4 o'clock ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதை அந்த வீடியோ அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். அவ்வளோ மெனக்கெட்டு எல்லா கிளிப்ஸும் எடுத்து பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஆக்சுவலி அதை அப்லோட் பண்ணலான்லாம் நினச்சேன். நம்மளோட என்னோட பர்த்டே கூட ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் அதை அப்லோட் பண்ணோன்னா அந்த காப்பிரைட் இஷ்யூ வரும். ஏன்னா சினி சாங்ஸ்லாம் இருக்குது, அந்த ஒரு ரீசனுக்காக தான் அப்லோட் பண்ணல. பட் அவ்வளோ ஸ்வீட் எல்லாரும். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக வரக்கூடிய வ்ளாக்ஸில் நான் அதை ஷேர் பண்ணிப்பேன். நான் எப்போ உங்களோட அதை ஷேர் பண்ணுவேன் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு டிப்ஸ் கிடச்சிருந்தா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பி. கேக் வந்து செஞ்சு காட்ட முடியல, முடிஞ்சால் நாளைக்கு வ்ளாகில் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்குறது வரைக்கும் பாய்.